அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் கம்பாரிசன் பார்த்துருக்கோம். நம்ம வந்து பிஎல்ஏஆர்பி டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். அதில் ஏஜ் லிமிட்டு கம்பாரிசன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் நான் மெடிக்கல் பாலிசிஸ் அப்படின்னா, நான் மெடிக்கல் பாலிசிஸ்னால் என்ன, அது என்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் ஏஜ் ப்ரூஃப், ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னா என்ன, நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிபேட் பார்க்க போறோம். ரிபேட்னா முதல் என்ன அப்படின்னா, நம்ம கஸ்டமர் கொடுக்குற ஒரு டிஸ்கவுண்ட். இப்போ ஒரு இன்சூரன்ட் இருக்காரு, அவர் மந்த்லி மந்த்லி பே பண்றவரு, அவர் வந்து திரும்பி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குன்றதுனால ஒரு 3 மாசத்துக்கோ இல்லை 4 மாசத்துக்கோ 5 மாசத்துக்கோ எத்தனை மாசத்துக்கு அவர் சேர்த்து கட்டுறாரோ அதுக்கு நம்ம அவருக்கு கொடுக்க ஒரு டிஸ்கவுண்ட்டுக்கு பேர் தான் ரிபேட்டு. ரிபேட் எப்பத்திலிருந்து எலிஜிபிள் ஆகுனா, குறைஞ்சது ஒருத்தர் 3 மாசத்துக்காக கட்டணும், அப்படின்னா ரிபேட் வரும். ஒருத்தர் 1 மாசம் கட்டுறாரு, அடிஷனல் 1 மாசம் கட்டினா அவருக்கு ரிபேட் எலிஜிபிள் வராது. கம்பல்சரியா குவார்டர்லி கட்டணும். குவார்டர்லி மீன்ஸ் 3 மாசத்துக்காவது கட்டினா மட்டும்தான் அவருக்கு ரிபேட் எலிஜிபிள். இந்த ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பயன் என்ன, அந்த கரண்ட் மந்த்தும் இன்க்ளூடிங் தான். அவர் குவார்டர்லி கட்டினாலும் சரி, ஆஃப் இயர்லியோ இயர்லியோ எப்படி கட்டினாலும் கரண்ட் மந்த்தும் இன்க்ளூடிங் தான் தட் ரிபேட் எலிஜிபிள். எக்ஸாம்பிள், இப்போ மார்ச் 2024 ஒருத்தர் கட்டுறாரு, அவர் மார்ச் 24 கட்டும் போது ஏப்ரலுக்கும் மேய்க்கும் சேர்ந்து கட்டுறாரு, அவர் ஆர்பிஎல்லியா இருந்தாருன்னா அவருக்கு ரிபேட் எலிஜிபிள். ஓகேவா? அதே மாதிரி ஒருத்தர் 6 மாசம் கட்டுறாரு அப்படின்னா, கரண்ட் மந்த் மார்ச்சையும் சேர்த்து அவர் 6 மாசம் கட்டினாருன்னா அவருக்கு ரிபேட் எலிஜிபிள். ஸோ ரிபேட் வந்து இன்க்ளூடிங் ஆஃப் தி கரண்ட் மந்த் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ரிபேட் எதுனாலும் பார்ப்போம். பிஎல்ஐ, அப்புறம் ஆர்பிஎல்ஐ. இங்கே முதல் குவார்டர்லி, குவார்டர்லி பார்த்தீங்கன்னா பிஎல்ஐல கிடையவே கிடையாது. நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னேன், ஆர்பிஎல்ஐயா இருந்தால் தான் 3 மாசத்துக்கு ரிபேட் எழுதிக்கல. ஸோ ஆர்பிஎல்ஐயா இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம், 0.5% 0.5% தான் வந்து எலிஜிபிள். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல்ஐயா இருந்தால் ரிபேட் எலிஜிபிள். எக்ஸாம்பிள், ஒருத்தர் 1000 ரூபாய் ப்ரீமியம் கட்டுறாரு அப்படின்னா, 1000 × 3 மாசம் அப்போ 3000 ரூபாய் கட்டுவாரு. அதுல 5, அதுல 0.5%, 0.5 ÷ 100 பெருக்கணிங்க 15 ரூபாய். ஸோ அவருக்கு எவ்வளவு ரூபா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 ரூபாய் வந்து ரிபேட் கொடுப்போம். எவ்வளவு குவார்டர்லியா கட்டுறாரு, குவார்டர்லி அப்படின்னா வைப்போம். ஓகேவா? ஸோ இதே ஆஃப் எலி, அடுத்த ஆஃப் எலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் எலியில வந்து பிஎல்ஐலையும் 1% தான், ஆர்பிஎல்ஐலையும் 1%, ரெண்டுலையுமே 1%. அடுத்து இயர்லி, இயர்லியில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஐலையும் 2%, ஆர்பிஎல் 2%. ஸோ இதுதான் வந்து நார்மல் ரிபேட்டு, இதில் பிஎல்ஐ ஆர்பிஎல்ல. ஸோ இதுலேருந்து என்ன பார்க்கணும்னா, ஆஃப் இயர்லிக்கும் இயர்லிக்கும் ரெண்டுலேயும் 1% ஆஃப் த ரிபேட் தான் கொடுக்குறோம். 1% வந்து ஆஃப் இயர்லி, இயர்லிக்கு 2%. பட் பிஎல்ஐல பொறுத்த வரைக்கும் குவார்டர்லிக்கு வந்து ரிபேட்டே கிடையாது, ஆர்பிஎல்ல வந்து குவார்டர்லிக்கு 0.5 கொடுக்குறாங்க. இது எந்தெந்த பாலிசிஸ்க்குலாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஏ பாலிசி, ஹோல் லைஃப் பாலிசி, ஏஇஏ பாலிசி, சில்ட்ரன் பாலிசி, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரிபேட் பொருந்தும். இது இல்லாமல் இவள் சுரக்ஷால மட்டும், இவள் சுரக்ஷா ஒய்எஸ் பாலிசி ஆர் ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிசியில் என்ன அப்படின்னா, ஒரு இன்சூரண்டும் அவங்களோட ஸ்பௌஸும் சேர்ந்து, ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே பாலிசியாக போட்டுக்க முடியும், ரெண்டு பேருக்குமே கவரேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி பாலிசி பேர் தான் ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் இவள் சுரக்ஷா. இதில் மட்டும் எப்படி ரிபேட்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒருத்தர் குவார்டர்லியாக பே பண்ணுறாங்க அப்படின்னா, குவார்டர்லியாக பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுனா 2% ஆஃப் 1 மந்த் ப்ரீமியம், 2% ஆஃப் 1 மந்த் ப்ரீமியம் தான் இதில் கொடுக்குறாங்க. ஒன் மந்த் ப்ரீமியம். அதே ஆஃப் இயர்லியா பார்த்தீங்கன்னா, ஆஃப் இயர்லினா ஆஃப் இயர்லியா இருந்தா அப்படின்னா 10% ஆஃப் 1 மந்த் ப்ரீமியம், இயர்லியா இருந்தது அப்படின்னா 50% ஆஃப் 1 மந்த் ப்ரீமியம். ஸோ இங்கே 1 மந்த் ப்ரீமியம்னா இங்கே டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுல. இப்போ நம்ம மேலே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 1000 ரூபா கட்டுறாங்க அப்படின்னா, குவார்டர்லியாக கட்டினாங்கன்னா 3000த்தில் 0.5 கொடுத்தாங்க. இங்கே 2% 1 மந்த் ப்ரீமியம்னா, இப்போ ப்ரீமியம் 1000 ரூபா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 × 1 மந்த் தான், அதில் 2%. ஸோ 2/100 அடிச்சிங்கன்னா 20 ரூபா கிடைக்கும் அவருக்கு ப்ரீமியம், சாரி ரிபேட். ரிபேட் வந்து யுவன் சுரக்ஷா பாலிசியாக இருந்தால், இது வரைக்கும் உள்ளது எல்லாமே காமன் பாலிசிஸ் மற்ற எல்லாத்துக்கும் பொருந்தும். இது மட்டும் இவள் சுரக்ஷா பாலிசிக்கு, குவார்டர்லியா இருந்தா 2%, ஆஃப் இயர்லியா இருந்தா 10%, இயர்லியா இருந்தா 50%. எதுலன்னா 1 மந்த் ப்ரீமியத்துல. ஓகேவா? 1 மந்த் ப்ரீமியத்துல பே பண்றது இதுல இருந்து இவள் சுரக்ஷாக்கு. மற்ற எல்லா பாலிசிஸ்க்கும் 1%, 2%, குவார்டர்லியா கட்டினா இது வந்து. ஆனா நீங்க இதுல வந்து நம்ம பிஎல்ஐக்கு குவார்டர்லியில கிடையவே கிடையாது வச்சுக்கோம். இங்க சொல்லும் போது என்ன சொல்றோம்னா, பிஎல்ஐக்கு வந்து குவார்டர்லியே கிடையாது, ப்ரீமியம் ரிபேட் கிடையாது சொல்றோம். ஆனா இவள் சுரக்ஷா வந்து பிஎல்ஐ தான். ஸோ வந்து இவள் சுரக்ஷா பிஎல்ஐல இவள் சுரக்ஷாக்கு மட்டும் குவார்டர்லியில உண்டு, எவ்வளவுனா 2% ஆகுது 1 மந்த் ப்ரீமியம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட நம்ம ரிபேட் முடிச்சு அனைவரும் எங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
நன்றி.